என்னங்க மாதா டிவியோட யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்களா? யூடியூப் சேனலை பார்க்குறதோட மட்டும் நின்றாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்பினர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், கோ ஸ்பான்சர்ட் பை செயின்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம். நேர்களை, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமையிடமாக திகழும் வத்திக்கான் நகரம் 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. உலகின் பல மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் காரணமாய் அமைந்திருக்கிறது. இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருத்தந்தையின் உரைகள், சிந்தனைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், மறைவுரைகள், சமூக சாதனையாளர்களுடன் நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த நிகழ்ச்சி. இன்றும் அருத்தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்காக ஜெபித்த திருத்தந்தை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் உயர்வு, பாராட்டப்பட வேண்டிய சோமாஸ் கம்யூனிட்டி கேர் அமைப்பின் பணி, காற்றால் ஊதப்பட்ட நெதர்லாந்து ஆலயம் என பல நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். பிரிட்டிஷ் யூத பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் மரிவான்ஸ் திருத்தந்தை அவர்களை ரோமில் சந்தித்தார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பின் பின்னணியை அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்ப்போம். பிரிட்டன் நாட்டின் முழு பிரிட்டிஷ் யூத சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் யூத பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் மேரி வாண்டர்சைல் மற்றும் தலைமை நிர்வாகி மைக்கேல் வேகியர் இருவரும் திருத்தந்தையை சந்தித்தனர். இந்த பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்மணியான இவர் நாடு முழுவதும் உள்ள 180 ஜப ஆலயங்கள் மற்றும் 40 யூத அமைப்புகளின் 300 மேற்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திருத்தந்தையை சந்திக்க எங்களுக்கு அவர் வாய்ப்பளித்ததற்கு நாங்கள் பாக்கியம் செய்துள்ளோம். நாங்கள் எங்கள் பழமையான ஆலயம் ஒன்றின் அழகான புத்தகத்தை அவருக்கு பரிசாக வழங்கினோம். பிறகு யூத மற்றும் கிறிஸ்தவர்களுக்கிடையேயான உறவிற்காக அவருக்கு நன்றி செலுத்தினோம். கடினமான பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூத, இஸ்ரேல் மற்றும் எங்கள் சமூகத்தின் மீது மிகவும் அன்பு காட்டும் ஒரு திருத்தந்தை இருக்கும் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அது எங்களுக்கு எவ்வளவு ஆதரவாக உள்ளது என்பதை வெளிப்படுத்த விரும்பி நன்றி தெரிவித்தோம். பிறகு இருவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் அன்பு வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர். யுனைடெட் கிங்டமில் சமீப காலமாக அதிகரித்து வரும் யூத வெறுப்பு குறித்து தாங்கள் கவலைப்படுவதை பகிர்ந்து கொண்டனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான பதட்டத்தின் சமீபத்திய நிகழ்வுகளுக்கு பிறகு நாட்டில் யூத விரோத வெறுப்பு சம்பவங்கள் 500% உயர்ந்துள்ளன என்பது லாப நோக்கமற்ற சமூக பாதுகாப்பு அறக்கட்டளையின் கூற்று. நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வன்முறைகளையும் ஒவ்வொரு வகையான யூத வெறுப்பையும் கண்டிப்பதில் நாம் ஒன்றுபடுவோம். மேலும் கடவுள் உருவாக்கிய மனிதகுலத்தில் இருக்கும் கடவுளின் சாயல் ஒருபோதும் கெடுக்கப்படாது என்பதை உறுதி செய்வதில் பணியாற்றுவோம். அவர் எங்களுக்காக ஜெபித்ததாகவும் அவருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். ரோம் யூத வெறுப்பிற்கு உணர்திறன் கொண்ட ஒரு நகராகும். 1943 அக்டோபரில் நாசிகள் யூதர்களை வதை முகாம்களுக்கு அனுப்புவதற்காக வீடுகளிலிருந்து அவர்களை கொடூரமாக அழைத்து சென்றார்கள். பலர் நண்பர்களின் வீடுகளிலோ அல்லது தேவாலயங்களிலோ மறைந்திருந்து தங்களை காத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் மற்றவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் நினைவாக வீடு திரும்பாத அந்த யூத உயிர்களை போற்றி அவர்கள் வாழ்ந்த வீடுகளின் முன் தங்க நடைபாதை கற்கள் வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒன்றிணைந்து பார்த்தல் என்ற பிரெஞ்சு நாட்டு பார்வையற்றோர் அமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை அவர்கள் அவர்களோடு தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். அந்த காணொளி இது உங்கள் பார்வைக்கு. வாயர் என்சம்பிள் என்ற பிரெஞ்சு அமைப்பின் 25 பிரதிநிதிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். இயேசு சபை குருவான ஈவ்ஸ் மோலாட் அவர்கள் 1927 ஆண்டில் இந்த அமைப்பை எவ்வாறு நிறுவினார் என்பதை பார்வையற்ற அருட்தந்தை ஒருவர் திருத்தந்தையிடம் கூறினார். மற்றொரு உறுப்பினர் திருத்தந்தை 2 ஜான் பால் உடனான சந்திப்பையும் நினைவு கூர்ந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்றும் அனைத்து வகையான மக்களுடனும் நெருங்கி பழகும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். இக்காலத்தில் நாம் மிகவும் மேலோட்டமாக வெளிப்புற பொருள்களையே கூர்ந்து கவனிக்கிறோம். உடல் தோற்றம், அவர்கள் அணியும் ஆடைகள், அவர்களின் வீடுகள், விலையுயர்ந்த வாகனங்கள், சமுதாயத்தில் அவர்களின் நிலைமை, சொத்து போன்றவற்றை வைத்தே மக்கள் மதிப்பிடப்படுகிறார்கள். பின்பு திருத்தந்தை அவர்கள் த லிட்டில் பிரின்ஸ் என்ற பிரெஞ்சு குழந்தைகளுக்கான நூலில் உள்ள இதயத்தால் மட்டுமே ஒருவர் நன்றாக பார்க்க முடியும், இன்றியமையாதது கண்களுக்கு தெரிவதில்லை என்ற வரிகளை மேற்கோள் காட்டினார். இந்த அமைப்பானது தற்போது 3000 உறுப்பினர்களை கொண்டு பயணங்கள், பிற பயிற்சி நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் 2000 மேலானவர்களுக்கு உதவி வருகிறது. பின்பு திருத்தந்தை அவர்கள் சிறப்பு ஆசீர்வாதத்துடன் அவர்களை அனுப்பி வைத்தார். திருத்தந்தை அவர்கள் தனது புதன் மறைக்கல்வி உரைக்கு பின்பு காங்கோ குடியரசில் கொல்லப்பட்ட கிளரிக்ஸ் ரெகுலர் மைனர் துறவர சபையை சார்ந்த அருட்தந்தை ரிச்சர்ட் மசிவி அவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார். அந்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. கிளரிக்ஸ் ரெகுலர் மைனர் சபையை சார்ந்த 36 அருட்தந்தை ரிச்சர்ட் மசிவி அவர்களின் வாழ்க்கையை தனது பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். காங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்த இவர் பிப்ரவரி 2 அர்ப்பண நாள் திருப்பலி நிறைவேற்றிய பின் கொல்லப்பட்டார். அவரது உறவினர்கள், அவர் சார்ந்திருந்த சபை மற்றும் அந்நாட்டில் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமூகத்தை நியாயமற்ற மோசமான வன்முறையால் கொல்லப்பட்ட தந்தை ரிச்சர்ட் அவர்களின் மரணமானது துன்பங்கள் இருந்த போதிலும் நன்மையையும் சகோதரத்துவத்தையும் அறிவிக்க சாட்சியாக வாழ ஊக்கம் இழக்காதிருக்க செய்வதாக. மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக திரு அவையின் பாதுகாவலர் புனித யோசேப்பு என்ற தலைப்பில் புனித யோசேப்பை நினைவு கூர்ந்தார். திரு அவையை குறை கூறுவது, முரண்பாடுகளை பாவங்களை முன்னிலைப்படுத்துவது என்ற இயல்பான ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். நம் இதயத்தின் ஆழத்தில் நாம் திரு அவையை நேசிக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது நற்செய்தி அறிவிப்பு பணியை தடை செய்யும் துன்புறுத்தலுக்கு முன் அல்லது பொருள் வளங்கள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் போது புனித யோசேப்பு பக்கம் திரும்புமாறு திருத்தந்தை பரிந்துரைத்தார். மேலும் தனிப்பட்ட தவறுகளை சமாளிக்கும் ஒரு சிக்கலான பணிக்காக புனித யோசேப்பை உற்று நோக்கவும் அறிவுறுத்தினார். நமது தவறுகள் அவதூறுகளை உருவாக்கும் போதும் உண்மையை எதிர்கொள்ளவும் மன்னிப்பு கேட்கவும் புதிய வாழ்வை தொடங்கவும் தைரியமாக இருக்க புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடுவோம். பிறகு திருத்தந்தை அவர்கள் புனித யோசேப்பு, அன்னை மரியா மற்றும் இயேசுவின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக புனித யோசேப்பு அகில உலக திரு அவையின் பாதுகாவலராகவே இருக்கிறார் என்று விவரித்தார். துறவர சபைகள் தங்களது வளமான மூதாதையர் சொத்துக்களை கைவிடாமல் இருக்க வத்திக்கான் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. அது தொடர்பான காணொளி இது உங்கள் பார்வைக்கு. தேவாலயங்களில் உள்ள வரலாற்றுப் பொருட்களை திருடுவது மற்றும் ரோம் ஆலோசனையின்றி துறவர குழுமங்களின் கலாச்சார பரம்பரை சொத்தின் கலைப்படைப்புகளை விற்பனை செய்வது என திரு அவையின் பரம்பரை சொத்து தொடர்பான 2 முக்கிய பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வத்திக்கான் விரும்புகிறது. 11 நூற்றாண்டின்
கையெழுத்து பிரதிகளை வைத்துள்ள ஒரு சபையானது சத்தமில்லாமல் அதை விற்றுவிட முடியாது. மேலும் திரு அவை விதிகளை தவிர்க்கவும் முடியாது. துறவர சபையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவதால் பிரச்சனையும் தூண்டப்படுகிறது. தற்போது உறுப்பினர்கள் குறைவாகவும் வயதானவர்களாகவும் உள்ளனர். அதோடு நிதி ரீதியாகவும் அவர்களை பாரம்பரிய சொத்துக்களை பராமரிக்க இயலாதவர்களாக மாற்றியிருக்கிறது. நிலைமையை சமாளிக்கவோ அல்லது கடனை அடைக்கவோ அவர்கள் அதை விற்க முடிவு செய்கிறார்கள். இந்நிலையில் திரு அவையின் முக்கியமான படைப்புகள் விற்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வருகிற மே மாதம் 4-5 ஆகிய இரு தேதிகளில் துறவியர் பேராயம் மற்றும் கலாச்சார பாப்பிரை அவை ஆகிய இரண்டும் இணைந்து ரோம் நகரில் மாநாடு ஒன்றை நடத்த வத்திக்கான் முடிவு செய்துள்ளது. துறவர சபைகளை பொறுத்த மட்டில் பொருட்களை விற்கும் அனுமதியை துறவியர் பேராயம் மட்டுமே அளிக்க முடியும். நமக்கு ஒரு தீவிரமான சிக்கல் உள்ளது. என்னவென்றால், இதற்கு முன் பல பரம்பரை சொத்துக்கள் மறைந்துவிட்டது. ஆனால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என நாம் பலமுறை கண்டுபிடித்துள்ளோம். அவற்றை முன்னேற்றுவதற்கும் தேவையான புதிய படைப்பாற்றல் வழியில் சிறந்த வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் அவற்றை உறுதிப்படுத்தவும் இம்மாநாடு உதவும் என கூறப்பட்டுள்ளது. துறவர சபைகளின் உறுப்பினர்கள் குறைந்து வரும் இக்காலத்தில் இம்மாநாடு மிகவும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மிகவும் உயர்ந்து வருவதாக ஓபன் டோர் என்ற அரசு சாரா நிறுவனம் சமீபத்திய புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதன் சாராம்சம் இது உங்கள் பார்வைக்கு. ஓபன் டோர்ஸ் என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனம் வெளியிட்ட கடைசி அறிக்கையின் மூலம் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ துன்புறுத்தல்கள் குறித்து தற்போது வரை பதிவு செய்யப்பட்ட மோசமான புள்ளி விவரங்களுடன் 2021 முடிந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் குறைந்தது 7 நாடுகளாவது கிறிஸ்தவ எதிர்ப்பு வன்முறையில் முன்வரிசையில் உள்ளன. அதாவது, தெற்கு சாஹேலில் இருந்து கிறிஸ்தவ சமூகங்களின் நிலைமை ஆண்டுக்கு ஆண்டு மோசமாகி வருகிறது. மேலும் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதம் கட்டவிழ்ந்த நிலையில் உள்ளது. இந்த அறிக்கையை உலக கண்காணிப்பு பட்டியல் என்று கூறலாம். 360 மில்லியனுக்கும் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பதாகவும், உலகில் 7 பேரில் ஒருவரும் ஆப்பிரிக்காவில் 5 பேரில் ஒருவரும் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. நைஜீரியாவில் மட்டும் 4,650 மேற்பட்ட கிறிஸ்தவ ஆண்களும் பெண்களும் தங்கள் நம்பிக்கையின் காரணமாக கொல்லப்பட்டனர். ஆனால் துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் சமீபத்திய ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் உலகிலேயே அதிக அளவில் நடைபெற்றுள்ளன. வடகொரியாவை விட உலகிலேயே கிறிஸ்தவர்கள் மோசமான நிலையில் வாழும் நாடு ஆப்கானிஸ்தான். அடுத்ததாக ஆசியா கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் மிக மோசமான கண்டமாகவே உள்ளன. அங்கே 5 பேர் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை அளவிடும் அப்சர்வேட்டரி போன்ற பிற நிறுவனங்கள் இந்த நிலைமையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதோடு, கிறிஸ்தவர்கள் மத ரீதியான துன்புறுத்தலை அதிகம் எதிர்கொள்கின்றனர் என்றும் தெரிவிக்கின்றன. தங்கள் நம்பிக்கைகளின் காரணமாக துன்புறுத்தப்படுவர்களின் மொத்த எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 82% பேர் கிறிஸ்தவர்கள். இரண்டாயிரத்தி 2021 ஆண்டில் கிட்டத்தட்ட 6,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாகவும், 5,000 மேற்பட்ட தேவாலயங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஓபன் டோர்ஸ் இணைந்துள்ள பட்டியல் காட்டுகிறது. மெக்சிகோ மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதையும் அந்த அறிக்கை காட்டுகிறது. அங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அதை எதிர்ப்பவர்களை துன்புறுத்துகின்றன என்பது வருத்தத்திற்குரியது. அன்பர்களே, இந்த தொற்றுநோய் காலகட்டத்தில் பலரின் சேவைகள் பாராட்டப்பட வேண்டியவை. அந்த வகையில் சோமோஸ் கம்யூனிட்டி கேர் என்ற அமைப்பின் பணி குறித்து அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்க்கலாம். 2019 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ராமோன் தாலாய் அவர்கள் திருத்தந்தையை சந்தித்தார். அவர் நிறுவிய குடும்ப மருத்துவர்களின் வலையமைப்பை பற்றி அவரிடம் கூறினார். இந்த மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளின் அதே கலாச்சார சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் மிகவும் வசதியாக அவர்களது மொழியில் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது. நோய்வாய்ப்பட்டவர்களுடனான இந்த ஒற்றுமை ஒரு உண்மையான பொக்கிஷம். மேலும் உதவியின் தனித்துவமான அறிகுறியாக இது இருப்பதோடு நபரையும் அவரது தேவைகளையும் மையமாக வைக்கிறது.
தொற்று நோய் இவர்களின் வேலையை இன்றியமையாததாக மாற்றுவதோடு எதிர்பாராத அழுத்தத்திற்கு அவர்களை கொண்டு செல்லும் என்று யாரும் நினைத்து பார்த்ததில்லை. தெருக்கள் காலியான நிலையில் சோமோஸ் கம்யூனிட்டி கேர் அதன் நோயாளிகளுக்கு உதவுவதற்கான வழிகளை தேடத் தொடங்கியது. ஏனெனில் பல லத்தீன் மற்றும் ஆசியாவை சேர்ந்தவர்களுக்கு தனிமைப்படுத்தல் கேள்விக்குறியாக இருந்தது. இந்த அமைப்பு உணவு மற்றும் COVID-19 சோதனைகளை விநியோகித்ததோடு பல்வேறு மொழிகளில் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஹாட்லைன்ஸ் அமைத்தது. எங்களிடம் சுமார் 20,000 கிட்கள் இருப்பதால் அவை மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் எங்கள் சமூகத்திற்கு இது முற்றிலும் இலவசம். சோமோஸ் கம்யூனிட்டி கேர் என்ற இந்த அமைப்பானது தனது சொந்த சேமிப்பில் இருந்து $30 மில்லியன் சமூகத்திற்கு உதவுவதற்காக ஒதுக்கி ஒரு நாளைக்கு 40,000 பேர் வரை சேவை செய்தனர். 2 மில்லியனுக்கும் அதிகமான சோதனைகள் மற்றும் 100,000 தடுப்பூசிகளையும் வழங்கினர். தங்களால் முடியாதவர்களுக்கு இறுதி சடங்குகளுக்கான செலவுகளையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த கடினமான தருணத்தில் ஒரு தனித்துவமான நம்பிக்கை அனுபவத்தை இந்த அமைப்பு கொண்டு வந்தது. ஒரு கட்டடத்தில் 12 பொதுமக்கள், 5 மருத்துவர்கள் என இறந்துவிட்டனர். March 26 அன்று நான் பகலில் பணி செய்த ஊழியர்களிடம் சாப்பிட்டுவிட்டு தயாராக இருங்கள் என்று சொன்னேன். அதுதான் முதல் நாள். அன்றிலிருந்து இடைவிடாமல் அதைதான் தினமும் செய்து வருகிறோம். எந்த ஒரு புதிய எதிர்பாராத தடைகளையும் தவிர்த்து தொற்று நோய் விரைவில் கடத்தப்படும் என்று இந்த மருத்துவர் நம்புகிறார். அதனால்தான் அவர் தடுப்பு மருந்துக்காக வாதிடுகிறார். எனவே மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவோ அல்லது வலிமிகுந்த சிகிச்சையை பெறவோ வேண்டியதில்லை. முன்தடுப்பு என்பது மிகவும் முக்கியமானது. முன்தடுப்பு இன்றைய இளைஞர்களிடம் இருந்து தொடங்கினால் எதிர்காலத்தில் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் அல்லது பக்கவாதத்தால் ஏற்படும் சிக்கல்கள், இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையின் முடிவில் சுகாதார பேரழிவுகள் மற்றும் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. குடும்ப மருத்துவர்களின் இந்த நெட்வொர்க்கின் கொள்கை இதுதான். இது ஏற்கனவே நியூயார்க்கில் 700,000 பேருக்கு சேவை செய்ததை காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விதவிதமான ஆலயங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நெதர்லாந்தில் காற்றால் ஊதப்பட்ட ஆலயத்தை அமைத்திருக்கிறார் ஒரு அருட்தந்தை. அதை பற்றிய காணொலி இது உங்கள் பார்வைக்கு. 2019 நவம்பர் மாதத்தில் பறக்கும் டச்மேன் நகரம் என்று அழைக்கப்படும் டெர்னியூசனில் இந்த காற்றால் ஊதப்பட்ட தேவாலயம் மிகவும் பிரபலமாக இருந்தது. இது அருட்தந்தை ஜோக்கிம் அவர்களின் யோசனை. நிரந்தரமான ஒரு கட்டமைப்பிற்கு பணம் திரட்டவே இவர் இந்த முயற்சி எடுத்துள்ளார். புனித வில்லி பிராட் தேவாலயத்தின் அழகிய கோபுரத்தை மீட்டெடுப்பதற்கான தொடக்க புள்ளியாகவும் இது இருந்தது. தேவாலயம் இப்போது இல்லை, ஆனால் கோபுரம் இன்னும் நிற்கிறது. நான் டெர்னியூசனுக்கு முதன் முதலில் சென்றபோது வில்லி போர்ட் கோபுரத்தை பார்த்தேன். அமைதியின் அரசியான நமது அன்னைக்கு ஒரு தேவாலயத்தை இங்கே கட்ட விரும்பினேன். மே மாதம் திறக்கப்பட உள்ள இந்த தேவாலயத்திற்கான நிதி சேகரிப்பாளராக இருப்பதுடன் இந்த தேவாலயம் சமூகத்தின் உறுப்பினர்களை விசுவாசத்திற்கு ஈர்க்கும் ஒரு வழியாக அருட்தந்தை ஜோக்கிம் அவர்களுக்கு உள்ளது. தேவாலயத்திற்கு வரும்படி அழைக்கப்பட்டதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நட்பாக இருங்கள். மக்களை அழைக்கவும், அவர்களிடம் கேள்விகள் இருந்தால் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கவும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். நமது நம்பிக்கையை பற்றி பேசுவதற்கு மீண்டும் வார்த்தைகளை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம். வழிபோக்கர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஊதப்பட்ட தேவாலயத்தில் சிறிது நேரம் ஜபம் செய்ய அழைக்கப்பட்டனர். இந்த ஒருநாள் நிகழ்வு நெதர்லாந்தில் உள்ள தேவாலயம் புத்துயிர் பெற இளம் குடும்பங்கள் மற்றும் மக்களால் வளப்படுத்தப்படுகிறது என்று அருட்தந்தை ஜோக்கிம் அவர்கள் விளக்கினார். சிரியா, ஈராக், ஈரான், போலந்து, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மிகவும் நம்பிக்கை அடைவதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களிடம் வெளிநாடுகளில் இருந்தும், இந்தியாவில் இருந்தும், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளில் இருந்தும் நிறைய குருக்கள் உள்ளனர். நெதர்லாந்தில் மறைபரப்பு பணியாளர்கள் நடவடிக்கைகளில் நாங்கள் மிகவும் நன்றாக இருந்தோம். இப்போது அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட திரும்பி வருகிறார்கள். இந்த உற்சாகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கவே அருட்தந்தை ஜோக்கிம் அவர்கள் தனது புதிய மறை மாவட்டமான பிரீடாவில் காற்றால் ஊதப்பட்ட தேவாலயத்தை மீண்டும் உருவாக்க நம்புகிறார். இப்போதைக்கு அவர் ரோமில் தேவாலய நிர்வாகம் தொடர்புடைய படிப்பை முடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ருவாண்டாவின் சிறந்த ஓவியர், கவிஞர் மற்றும் அறிஞரான சைப்பிரியன் அவர்களின் திருமண வாழ்வு, அவரது மனைவியால் ஏற்பட்ட மாற்றம், அதனால் கிறிஸ்துவுடனான பயணம், இவை நம் அனைவருக்குமான சாட்சிய பகிர்வு. அதை பற்றிய காணொளி இது உங்கள் பார்வைக்கு.
கிட்டத்தட்ட 20 வருட திருமண வாழ்வில் சைப்ரியன் மற்றும் டாஃப்ரோஸ் ஆகிய இருவரின் உறவு சரிவின் விளிம்பில் இருந்தது. 1960கள் மற்றும் 1970களில் பெரும் வெற்றியை பெற்ற ருவாண்டா கலாச்சாரத்தின் கலைஞர், கவிஞர் மற்றும் அறிஞர் இவர். ஆனால் இவர் பல முறைகேடான உறவில் இருந்து குடும்ப வாழ்வை சிதைத்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் டாஃப்ரோஸ் அவர்களை நிராகரித்தார். மேலும் அவர் ஒரு சூனியக்காரி என்று அக்கம் பக்கத்தினர் பரப்பிய வதந்திகளை நம்பியதால் அவளை வீட்டை விட்டும் வெளியேற்றினார். டாஃப்ரோஸ் அதீத பொறுமையுடன் கத்தோலிக்கத்தை கடைபிடித்து வந்தார். கணவன் எவ்வளவோ துன்புறுத்தியும் அவர் அதை விட்டு விலகவில்லை. சைப்ரியன் ஒரு தீவிரமான மற்றும் மர்மமான நோயால் பாதிக்கப்பட்ட போது எல்லாம் மாறியது. அதை மருத்துவர்களால் கண்டறிய முடியவில்லை. 1982 எதிர்பாராதது நடந்தது. சைப்ரியன் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார். மேலும் அவரது மனைவியுடனான உறவில் தீவிர மாற்றத்தை ஏற்படுத்தினார். 1980களின் பிற்பகுதியில் அவர்கள் இருவரும் மறைபரப்பு பணியாளர்களை மையமாக கொண்ட இம்மானுவேல் சமூகத்தில் சேர்ந்தனர். சைப்ரியன் ருவாண்டாவில் பல்வேறு இனக்குழுக்களிடையே ஒற்றுமையை ஊக்குவிக்க தொடங்கினார். அத்தகைய யோசனை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் அதை அவர் செய்தார். 1994 இனப்படுகொலையின் போது அவர் தனது வேலையை இழந்தார். பின்பு அவரது வாழ்க்கையையும் இழந்தார். ஏப்ரல் 7 அன்று துப்பாக்கி வைத்திருந்தவர்கள் அவரது வீட்டின் தோட்டத்திற்குள் நுழைந்து டாஃப்ரோஸ் மற்றும் அவர்களது 6 அவரை சுட்டுக் கொன்றனர். அவர்கள் ஒரு பழங்குடியை சேர்ந்தவர்கள் என்பதற்காக கொல்லப்படவில்லை, மாறாக கிறிஸ்தவர்களாக இருந்ததற்காகவும் சகோதரத்துவத்தை மேம்படுத்த முயற்சி செய்ததற்காகவும் கொல்லப்பட்டனர். சைப்ரியன் மற்றும் டாஃப்ரோஸ் ஆகிய இருவரின் காதல், மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் தீவிரமான வாழ்க்கையை போர் வீரர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டனர். வியப்பூட்டும் ஆலயங்கள் பலவற்றால் அறியப்படுவது இத்தாலி என்றால், அங்கு இப்போது சிறப்பு பெற்றிருப்பதும் ஓர் ஆலயம்தான். அதை பற்றிய காணொலி இது உங்களுக்காக. இத்தாலியின் ஃபெராராவில் கடந்த 10 நடந்து வந்த புனித ஜேம்ஸ் திருத்தூதர் தேவாலயத்தின் திறப்பு விழா நடந்தேறியது. அசாதாரண தேவாலயத்தை வடிவமைத்து கட்டுவதற்கு கட்டிட கலைஞர்கள் 10 காலம் எடுத்தார்கள். இது அதன் கண்கவர் கூரையுடன் தொடங்கிய அதன் வெளிப்புற வடிவமைப்பிற்காக கொண்டாடப்படுகிறது. ஃபெராராவின் வானத்தில் பல சூடான காற்று பலூன்கள் இருந்தன. மேலும் ஒரு தேவாலயத்தை கிட்டத்தட்ட ஒரு பலூன் போல கற்பனை செய்வது அழகாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்தோம். அது தரையை தொட்டு ஒரு செறிவுக்கான இடத்தை உருவாக்குகிறது. இத்தாலி அதன் மூச்சடைக்கக்கூடிய தேவாலயங்களுக்காக உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும், 130,000 பேர் கொண்ட இந்த சிறிய நகரம் இப்போது நாட்டின் மிகவும் தனித்துவமான ஒன்றாகும் என்பது கவனிக்கத்தக்கது. இசையோடு பாடல், பாடலோடு நடனம், அவற்றோடு இறை நம்பிக்கை, அனைத்தையும் ஒருங்கே கொண்டதுதான் தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் பெஞ்சமின் செல்லோ என்ற தொலைக்காட்சி தொடர். இதை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்ப்போம். பெஞ்சமின் வாலவர் அவர்கள் டிவியில் அழகான பெஞ்சமின் செல்லோ என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகள் தொடரின் நட்சத்திரமான இவர் தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் பெஞ்சமின் செல்லோ என்ற குழந்தைகளுக்கான தொலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளார். குழந்தைகளின் நம்பிக்கையை வளர்க்க திருமுழுக்கு பெற்ற கற்பனையின் நிலத்திற்கு அழைத்துச் செல்ல முயல்கிறது இவரது முயற்சி. நம்பிக்கையின் உண்மைகளை தொடர்பு கொள்வதற்கும் கடவுளை நன்கு அறிந்து கொள்ள குழந்தைகளுக்கு உதவுவதற்கும் இந்த நிகழ்ச்சி இசையையும் பாடலையும் பயன்படுத்துகிறது. பெஞ்சமின் செல்லோவின் ஒவ்வொரு அத்தியாயமும் நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து எப்போதும் நண்பராக இருக்க வேண்டும், அல்லது தீமையை நன்மையால் வெல்வது எப்படி என்ற வேதத்தின் சில உண்மைகளை தெரிவிக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கு இந்த உண்மையை தெரிவிப்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. நிகழ்ச்சியை ஒன்றாக வைப்பது ஒரு குடும்ப விவகாரம் என்று கூறும் வாலவர், நிகழ்ச்சிக்கான யோசனையை அவரது தாயார் கொண்டு வந்ததாகவும், அதன் நடிகர்கள் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அவரது குடும்ப உறுப்பினர்களால் ஆனவர்கள் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு அத்தியாயமும் விசுவாசத்தின் உண்மைகளை வெளிக்கொணர சிறப்பு நண்பர்களில் ஒருவரை சந்திக்க அவரை அழைத்துச் செல்கிறது. எங்கள் குடிசையில் 3 கதவுகள் உள்ளன.
முதல் கதவு எங்களை பென்னி வெசல் பூங்காவிற்கு அழைத்து செல்கிறது. அங்கு நாங்கள் லாலி பாப்புலர் மற்றும் மகிழ்ச்சியான சம்ஸ் உடன் கலை மற்றும் இசையை படிக்கிறோம். இரண்டாவது கதவு எங்களை புக்கேண்ட்லஸ் புக் டவருக்கு அழைத்து சென்று அங்கு பேராசிரியர் வேர்ட்ஸ்வர்த் மற்றும் ஹங்கிரி புக்வார்ம்ஸ் இலக்கியத்தை படிக்க வைக்கின்றன. பின்பு மூன்றாவது கதவு பிக் ஓல்பான், கௌபாய் ராய் மற்றும் த பான்யார்ட் விலங்குகளுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. நிகழ்ச்சியின் இசையானது பல திறமையான இசை கலைஞர்களால் நேரலையில் நிகழ்த்தப்படுகிறது. இசையின் மூலம் நிகழ்ச்சி கற்பிக்கும் மதிப்புகள் குழந்தையின் வளர்ப்பின் அடிப்படை கூறுகளாக மாறும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பாடல்களை நாங்கள் குழந்தைகளுக்கு விவிலிய உண்மைகளை தொடர்பு கொண்டு கற்பிக்கிறோம். இந்த உண்மைகளை அவர்களின் மனத்தில் ஆழமான இடைவெளிகளில் மறைத்து வருகிறோம். எனவே அவர்கள் தங்கள் அடையாளத்தின் முக்கிய பகுதியை உருவாக்க முடியும். Jesus, Jesus, faithful friend, never shaken by the wind. பெஞ்சமின் செல்லோவின் அற்புதமான உலகம் ஸ்ட்ரீமிங் மூலம் ஆன்லைனில் கிடைக்கிறது. சீசன் 2 தற்போது தொடங்கப்பட்டது. மேலும் கடவுளையும் நம்பிக்கையையும் நன்கு தெரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் சீசன் 3க்கான தயாரிப்பு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் நண்பர்களே, இன்றைய வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சி நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், கோ ஸ்பான்சர்ட் பை செயின்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, மேட்டுப்பாளையம்.